தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்பட்டு வந்தது. இந்த தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என அனைவரையும் சேர்த்து 234 தொகுதிகளிலும் போட்டியிட மொத்தம் 7100க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 97 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோல் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனையும் இன்று நடைபெறுகிறது. இந்த தொகுதி போட்டியிட 23 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இன்று காலை தொடங்கிய பரிசீலனையின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு முறையான மனுக்கள் ஏற்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பெரும்பாலான முக்கிய வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேட்பு மனுக்கள் பரிசீலனை மாலைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மனுக்கள் பரிசீலனை நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெளிவான மற்றும் முழுமையான விவரங்கள் இன்று மாலை அல்லது இரவு வெளியாகும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வேட்பு மனுக்களை திரும்பப் பெற விரும்புபவர்கள் திங்கட்கிழமை மதியம் 3 மணிக்குள் திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம். திங்கட்கிழமை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஏப்ரல் 6ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு மே 2ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் கேரளாவிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 தொகுதிகளில் போட்டியிட 489 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கேரளாவில் 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட மொத்தம் 2138 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மலப்புரம் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் நேற்று நிறைவடைந்தது. புதுச்சேரி மற்றும் கேரளாவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையும் இன்று நடைபெற்றது.